இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஒரு ஆளே வந்து அப்படியே தூக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்கும். வலிய பலவிருஷங்கள் நடா பற்றிய ஈ ஒரு க்ரோ பேக்கிண்ட வில வெறும் 160 ரூபாய். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் குவாலிட்டி, யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு, மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கும், 7 இயர்ஸ் லைஃப் வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா இதாக வச்சுக்கலாம் நீங்கள். இது இல்லாமல் கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் பல்க் ஆர்டர்ஸில் கஸ்டமர் எனக்கு வந்து என்ன சைஸ் வேணும்னாலும் நாம் பண்ணி கொடுக்குறோம். ஆல் இந்தியா டெலிவரி, ஆல் இந்தியா டெலிவரி, ஆல் இந்தியா டெலிவரி எங்கேனாலும் இந்தியாவில் எந்த மூலையினாலும் நம்ம டெஸ்பேச் பண்ணிடுறோம். വലിയ ഫലവൃക്ഷങ്ങൾ നടാൻ പറ്റിയ ഈ ഒരു ഗ്രോ ബാഗിന്റെ വില വെറും 160 രൂപ. നമസ്കാരം, അൺമഹേന്ദ്രനാണ്. കൃഷിമിത്രയുടെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ഞാൻ എത്തിയിട്ടുള്ളത് കോയമ്പത്തൂരിലുള്ള എവർഗ്രീൻ ടാർപോളിൻ ഇൻഡസ്ട്രീസിലാണ്. പല വലുപ്പത്തിലും ഇവർക്ക് ഈ ഗ്രോ ബാഗിന്റെ സെയിലുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഏതെങ്കിലും സൈസിലുള്ള ഗ്രോ ബാഗുകൾ ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ ഇവർക്ക് ഓൾ ഇന്ത്യ ഡെലിവറി ഉണ്ട്. അതുകൊണ്ട് തന്നെ നിങ്ങൾക്ക് യാതൊരു ടെൻഷനും വേണ്ട. ഞാൻ ഈ പറയുന്ന ഇവരും വീഡിയോയിൽ പറയുന്ന വിലകളിൽ തന്നെ നിങ്ങൾക്ക് ഈ ഗ്രോ ബാഗ്സ് വാങ്ങാൻ സാധിക്കും. അപ്പോൾ ഇവരുടെ കൂടുതൽ വിശേഷങ്ങളും വിലകളും ഒക്കെ നമുക്കൊന്ന് അറിയാലോ, നമുക്ക് അങ്ങോട്ടൊന്ന് പോവാം. നമ്മുടെ കമ്പനിയെ പറ്റി ഒന്ന് പറയാമോ? നമ്മ കമ്പനി വന്ന് പാത്തീങ്കന്നാ കോയമ്പത്തൂർ ചിന്നിയമ്പാളയം ഏരിയയില ലൊക്കേറ്റ് ആയിരിക്കും. സോ നമ്മ സ്പെസിഫിക്കാ ഗ്രോ ബാഗ്സ് മാനുഫാക്ചറിങ് പണ്ടോ. ഗ്രോ ബാഗ്സ്, അസോളാ ബെഡ്, വെരുമി ബെഡ് എല്ലാമേ മാനുഫാക്ചറിങ് പണ്ടോ. ഇതിന്റെ ക്വാളിറ്റി ഒന്ന് കാണിക്കാൻ പറ്റുമോ? சார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் குவாலிட்டி, யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்டிபி லேமினேட்டட் ஹெச்டிபி பேக்ஸ் இது. ஸோ இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் லைஃப் வரும். மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கும், 7 இயர்ஸ் லைஃப் வரும். 7 வருஷம், 7 வருஷம் கண்டிப்பாக லைஃப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, ஸ்டிச்சிங் குவாலிட்டி வந்து பக்கா 100% பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துருப்போம். எல்லா பக்கமே டபுள் ஸ்டிச்சாக இருக்கும், பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்டு, ஃபுல்லாக டபுள் ஸ்டிச்சிங்காக இருக்கும். ஸோ ஸ்டிச்சிங் குவாலிட்டி வந்து அந்த 7 இயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக அப்படி நிற்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ரோப் மேலே ஃபுல்லாக சுற்றி ரோப் கொடுத்துருப்போம். ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷினில் வந்து சீலிங் பண்ணியிருக்கு. இந்த லைனிங்கில் ரோப் கொடுத்துருக்கோம், லைனிங்கில் ரோப் கொடுத்துருக்கு, ஸ்பெஷல் ஷீலிங், ஃபுல்லாக ஸ்பெஷல் ஷீலிங் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எடுத்தாலும் மெஷின், 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 மெஷின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, மெஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஓகே, இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஒரு ஆளே வந்து அப்படியே தூக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஸ்டிப்பாக இதாகுது. இது வந்து மினிமம் சைஸ், அதாவது இருக்கிறதுலையே ஸ்டார்டிங் சைஸ் 5 இன்ச்சஸ் பை 5 இன்ச்சஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 இன்ச்சஸ் பை 5 இன்ச்சஸ் ஸ்மால் பிளான்ஸ் இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 10 ரூபா, 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 ரூபா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ், இது பெரிய பெரிய மரம் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இப்போ ஆளை தூக்கணும் இல்லையா, அதோட இது அந்த பேக் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபீஸ். இதே 160 ரூபா, இதே பல்காக வாங்குறப்ப ரொம்ப சீப் ப்ரைஸில் வரும். பல்கு மீன்ஸ் 200 நம்பர்னாச்சு மினிமம் நம்மளுக்கு கொடுக்கணும் ஆர்டர். ஸோ அதுக்கு மேலே கொடுத்தா தான் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க முடியும். ஹோல்சேல் ப்ரைஸில் எடுக்க கூடுதலாக போகுது. கண்டிப்பாக இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் பை 5 இன்ச்சஸ். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் பை 6 இன்ச்சஸ், இது செகண்ட் சைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 9 இன்ச்சஸ் பை 9 இன்ச்சஸ். அதுக்கடுத்தது இது வந்து 12 இன்ச்சஸ் பை 12 இன்ச்சஸ், 12 க்கு 12. இது அதிகமாக மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இதாக யூஸ் பண்ணுறாங்க. இது 12 பை 12, மேக்ஸிமம் மூவ் ஆகிற சைஸஸ். இதுக்கு அடுத்தது வந்து இது 12 பை 15, 12 டயா 15 ஹைட்டு. ஸோ இது 12 பை 15. இதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 பை 15. இதெல்லாம் இந்த கொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறக்கு எல்லாமே யூஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து கீரை வைக்கிறதுக்குன்னே இந்த பேக், கீரை பேக். டயா பெருசாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். கீரை, கீரை ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் க்ரோ பண்ணலாம். இதுக்கடுத்து வந்து 18 பை 18, சின்ன சின்ன மரம் இந்த மாதிரி டொமோட்டோ, சாரி பொமோக்ரானைட்டு இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாமே, சப்போட்டா, முருங்கை இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுக்கடுத்து வந்து பெரிய இது, பெரிய பெரிய மரம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேக் யூஸ் ஆகும், சூட் ஆகும்.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பேக்ஸ் ரெக்டாங்கிள் பேக்ஸ் இதெல்லாமே பண்ணோம். ஸ்கொயர் பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது 18-12-9 இது ஸ்கொயராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிளேஸில் இருக்கும். இது கீரை வளர்த்துறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 24-12-9 24 12 width 9 inches ஹைட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 by 24 by 24 இந்த மாதிரி சைஸஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் நீங்கள் வந்து பிளான்ட்ஸு நார்மல் வெஜிடபிள்ஸ் வளர்த்துறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து 36-12-12 இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக வரும். இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 4 பிளான்ட்ஸ்க்கு மேலே இதில் வைக்கலாம். இது இல்லாமல் வந்து ஃபுல் லென்த்தாக வரும். இந்த மாதிரி ஃபுல் லென்த்தாக வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம். இது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா இதாக வச்சுக்கலாம் நீங்கள். இது இல்லாமல் வந்து இன்னொரு சைஸஸ் இருக்குது, அகலமான சைஸஸ் இந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், க்ரோ பண்ண செடியெல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் பல்க் ஆர்டர்ஸில் கஸ்டமர் எனக்கு வந்து என்ன சைஸ் வேணும்னாலும் நாம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் ஏது சைஸ் கேட்டாலும் செய்து கொடுக்கலாம், பண்ணி கொடுக்குறோம் இல்லே. கண்டிப்பாக கொடுக்குறோம். நிலவில் ஆல் இந்தியா டெலிவரி உண்டு. ஆல் இந்தியா டெலிவரி, ஆல் இந்தியா டெலிவரி எங்கேனாலும் இந்தியாவில் எந்த மூலையினாலும் நம்ம டெஸ்பேச் பண்ணிடுறோம். இதே மாதிரி 50,000 மேலே ஆர்டர்ஸ், 50,000 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். இந்தியா ஃபுல்லாகவே 50,000 மேலே இருந்ததுன்னா ஃப்ரீ டெலிவரி. 50,000 விலையுடைய காரியம் பாருங்க அல்லே. ஆ ப்ரைஸ் ஆனது பாருங்க, 50,000 ரூபாய்க்கு மேலே மேலே ஆர்டர் இருந்துச்சுன்னா நாம ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியும். எங்கேனாலும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். நமக்கு வீட்டிலே கழிக்கும்போது எத்தனை ஆர்டர் உண்டு கழிச்சு கொடுக்க முடியும்? வீட்டில் மினிமம் எவ்வளோ ஆர்டர்ஸ் நீங்கள் 10 pieces வேணும்னாலும் நம்ம ஆஃபீஸ் தனியாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்லிடுறேன், நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, மினிமம் 10 ஆர்டர் வச்சு. ஆ 10 கூட மினிமம் இது பண்ணிக்கலாம். ஏது சைஸ் ஆனாங்களா இல்லை, என்ன சைஸ்னாலும் வாங்கிக்கலாம், என்ன சைஸ்னாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோலா பெட்டு, வெர்மி பெட்டு இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அசோலா பெட்டு உங்களுக்கு தெரியும், ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கும். ஃபிஷ் ஃபிஷ் வளர்த்துறதுக்கும் யூஸ் ஆகும். அதை நம்ம பார்ப்போம். அப்போ இது போல நான் அழிச்சு கொடுக்கணும் இல்லை. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு 25 pieces வந்து ஒரு பண்டலில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்டல் பண்ணி பெரிய பண்டலாக போட்டு டெஸ்பேச் கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் பண்டல்ஸ் இருக்கும். இந்த ஒரு பண்டலில் வந்து 25 numbers நம்மளுக்கு பேக்ஸ் இருக்கும். வெயிட்லெஸ் ஆனால் வெயிட்லெஸ் நமக்கு எத்தனை வேணும் அழிச்சு கொடுக்கல. அதாவது ஆக்சுவலாக இந்த நம்ம க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது லைஃப், 7 இயர்ஸ் லைஃப் வரும். இது மோர் அட்ராக்டிவாகவும் இருக்கும், 7 இயர்ஸ் லைஃபும் வரும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ அது ஆஃப் ப்ரைஸ் வரும். பிளாஸ்டிக் பாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இது ஆஃப் ப்ரைஸ் வரும். அதே எஸ் லைஃபும் ஜாஸ்தி, ப்ரைஸும் கம்மி. ஸோ அதுக்காகவே க்ரோ பேக்ஸ் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரோ பேக்ஸ் வந்து கேரளாலாம் மேக்ஸிமம் போயிட்டுருக்கு. கேரளாவில் ரொம்ப மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ விழிச்சு விழிச்சு கழிஞ்சால் அழிச்சு கொடுக்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அனுப்பிச்சிடலாம். இது நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணுறதுனால, இந்த ரோப் வச்சு சீல் பண்ணுறதுனால ஃபுல் டைட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக நிற்கும் பேக்கு. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிஷினில் வந்து சீல் பண்ணுறதே பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து வெர்மி கம்போசிட் பெட்டு. ஸோ இது வந்து நம்ம ஒரு டேங்க் பெருசாக கட்டிகிட்ருக்கணும். ஸோ அதனால் இது ரெடிமேடாக வந்து ஒரு டேங்க்னா இது வெர்மி கம்போசிட் பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 12 அடி நீளம், 4 அடி அகலம், 2 அடி ஹைட்டு. ஸோ இதை வந்து ஸ்டிஃபாக நிற்கணும்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கொடுத்துருப்போம். இதில் கரெக்டாக வந்து இவனையும் இப்படி நிறுத்த வச்சோம்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸில் போட்டு அப்படி ஸ்டிஃபாக நிறுத்திட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். ஓகே, இது மாதிரி எவ்வளோ பேக்கெட்ஸ், 1, 2, 3, 4, 5, 6 பேக்கெட்ஸ் சைடு, அந்த பக்கம் ஒரு 6 பேக்கெட்டு, 12, 13, 14 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம் மொத்தமாக. ஓகே, அதில் இது சப்போர்ட் கொடுத்துருவீங்க, சப்போர்ட் கொடுத்துட்டோம்னா அது ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகே, ஸோ இதில் அரௌண்ட் 110 வெர்மி கம்போசிட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இது இதுவும் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்கிற சைசஸ், 12 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஹைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது அசோலா பெட்டு. இந்த அசோலா பெட்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு அசோலா மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கும். அசோலாங்கிறது வந்து கோழி மாடு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு இது. அசோலா அந்த அசோலா மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கு யூஸ் ஆகும். இது இல்லாமல் ஃபிஷ் டேங்க்குக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது அதிகமாக ஃபிஷ் டேங்க்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12 feet லென்த்து, 4 அடி அகலம், 1 அடி ஹைட்டு. ஸோ இது வந்து இதுவும் அப்படி தான், இந்த சைடில் வந்து பேக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டிஃபாக குச்சியை வச்சு ஊனிட்டோம்னா அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸஸ் வாட்டர் வந்து இப்போ ஜாஸ்தி மழை பெய்யுது, ஜாஸ்தியாக மழை பெய்யுது அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் வந்து இது அப்படியே வெளியே தண்ணி போயிடும். இது ஸோ மீனோ அந்த ஃபிஷ் வந்து வெளியே போகாது, வாட்டர் மட்டும் வெளியே போய்க்கும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கிற ஒரு ஐட்டம்ஸ்.